வணக்கம் மக்களே, தமிழ்நாட்டில் மிக கடினமான மலையேற்றம்னா எந்த மலையை சொல்வீங்க நீங்க? நான் மட்டும் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த வெள்ளையங்கிரி மலையை தாங்க சொல்வேன். எஸ், இது கோயம்புத்தூர்ல இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த மலை இருக்குங்க. இந்த மலையை ஏறணும்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தாங்க முடியும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மகா சிவராத்திரியில மட்டுமே இந்த மலை ஏறத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ஸோ இந்த மலை ஏறத்துக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி இல்லைங்க. மலையானது சுமார் 7 சிகரங்களை கொண்டு சும்மா பிரம்மாண்டமா இருக்குங்க. 7வது மலையில தான் நம்ம எம்பெருமாள் காட்சி அளிக்கிறாருங்க. இந்த மலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 3500 அடி உயரத்துல இந்த மலை இருக்குங்க. கடல் மட்டத்தில இருந்து சுமார் 6000 அடி உயரத்துல இந்த மலை இருக்குங்க. இந்த மலையின் அடிவாரம் பூண்டி என்று சொல்றாங்க. பூண்டியில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தா பெரிய ஒரு ஈசா சிலை இருக்கு. ஈசா சிலையை பார்த்துட்டு தான் நம்ம பூண்டிக்கு போனோம். பூண்டியில இருந்து நம்ம முதல் மலையை ஏற தொடங்கினா 7 மலை கடந்ததை சென்றுதான் நம்ம எம்பெருமலை பார்க்க முடியும். இந்த 7 மலை கடக்க சொல்ல வெள்ளை விநாயகர் கோயில் பார்க்கலாம், பாம்பாட்டி சுனை, கைதாட்டி சுனை, சிதைவனம், அர்ஜுனனுவில், ஆண்டி சுனை எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம 7வது மலைக்கே போக முடியும். இதுல முதல் மலையும் 7வது மலையும் மிக மிக கடினங்க, ஏறவே முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. இதுலயும் 4வது மலை 5வது மலை சமதளமா இருக்குங்க. நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கும். பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கம் என்று சொல்லலாம். முதல் மலையில ஆரம்பிச்சு 7 மலைகளை கடந்து 7வது மலையில எம்பெருமலை பார்க்கும்போது 7 மலைகளை கடந்து வந்த அந்த வழின்றது பறந்து போயிடுங்க. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஸோ எல்லாரும் போயிட்டு பாருங்க. நம்ம சிவபெருமாள் பிரம்மாண்டமாக இந்த மலையில காட்சி அளிக்கிறாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்.